ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்மார்ட் மீனவன். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பாறை மீனை வந்துட்டு எப்படி சிம்பிளாக மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கிறது அப்படின்றத வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், 2 தக்காளி, 3-4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இவ்வளோதாங்க தேவையான பொருள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பிளெண்டரில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஒரு எலும்புச்சக்காய் சைஸுக்கு வந்துட்டு புளியை ஊற வச்சுருங்க. சரிங்களா, கொஞ்சமாக புளி ஊற வச்சா போதும். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போது நம்ம வந்துட்டு ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா கரைச்சி எடுத்து அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு மசாலா எடுத்துக்கிறோம். நான் வந்துட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால ஒரு 3 கரண்டி மசாலா எடுத்துக்கிறோம். அப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலை மசாலாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து எப்படின்னா, ஃபிஷர்மேன் வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்கிறதுக்கான மெத்தட் இது. மீன் குழம்பு எப்படி வைப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அவ்வளோதான், மசாலா கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம மீனை வெட்டி வச்சுருப்பாங்களா, அதை சுத்தமாக அலசி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் போதும். வெந்தயம் போட்டு கொஞ்சோண்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம்னா வந்துட்டு தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அது வடகம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதுக்கு பிறகு நம்ம அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் பச்சை வடை போய் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கு பிறகு அந்த ஒரு 3 பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதில். அதன் பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க இதுக்கு சமையலுக்கு உண்டான தேவையான பொருட்கள். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். காய்கறி இவ்வளோதாங்க தேவையான காய்கறி. ரொம்ப காய்கறி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இதை வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த புளி கரைசலோட மசாலா சேர்த்து வச்சுருப்போம்ல, மீன் மசாலா புளி கரைசல். ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறட்டும். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளி கரைசல், புளி கரைசலோட மசாலாவும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடணும். இதை ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சு. உப்பு பத்தலைன்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளி கரைசலை ஊற்றுனதுக்கு பிறகு இதை மூடி வச்சுருங்க. இதை ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதை இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மீன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மீனை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. மீன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை திருப்பி கொஞ்ச நேரம் மூடி ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடணுங்க. கொதித்து மீன் வேகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை வேக விடுவோம். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் மீன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இது பண்ணிடலாம். இப்போ மூடிடலாம், தேங்காய் கொதிக்கட்டும். பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்கவே எவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ தேங்காவும் நல்லா கொதிச்சிருச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுறது தான் வேலை. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்குது பாறை மீன் குழம்பு. ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லா ஃபிஷர்மேன் வீட்லேயுமே இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உடனே சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி சமைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ அப்டேட்டுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஸ்மார்ட் மீனவன். டாட்டா, பை பாய்.